ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் தான் உங்கள் மணிவண்ணன். இன்றைக்கி எந்த கவிதை எடுத்து வந்திருக்குன்னா, அந்த வேர்டு என்னென்னா அறிமுகம் சொல்லிட்டு ஒரு தமிழில் ஒரு சொல். அந்த சொல் பற்றி நான் ஒரு கவிதையை சொல்ல போகிறேன். அந்த அறிமுகம்ன்ற வார்த்தை வந்து உலகத்தில் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பயன்பட்டுச்சு, அது எப்படியெல்லாம் உலகத்தில் யார் யார் வாழ்க்கையில் பல தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லிட்டு அந்த கவிதையை நான் சொல்ல போகிறேன். கேளுங்க, கவிதையோட தலைப்பு வந்து அறிமுகம். வந்து ஒருவரை பற்றி அறிய பயன்படுத்துகின்ற ஒரு சொல், இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய அறிமுகம் தேவைப்பட்டது. அதனால் இந்த கவிதையை அறிமுகம் செய்கிறேன் என் அன்பு நண்பர்களே. பல கோள்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக மனிதர்களுக்கு பூமியானது இந்த உலகிற்கு அறிமுகமானது. பல துகள்கள் மற்றும் காற்றின் காரணமாக பூமியில் மண் துகள்கள் அறிமுகமானது. நண்பர்களே, காற்று மற்றும் மரம் இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து மழை, அதாவது நீர் இவற்றை அறிமுகம் செய்கின்றன. நண்பர்களே, உலகில் உயிரினங்கள் தோன்றி மனிதனானவன் உருவாக வேண்டும் என்பதற்காக நீரானது, வைரஸ் மற்றும் பாக்டீரியா இந்த இரண்டின் அறிமுகம் தேவைப்பட்டது. என் அன்பு நண்பர்களே, காற்று ஆனது பூமியில் பன்மடங்கு பெருகி பல உயிரினங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பூமிக்கு மரம், செடி மற்றும் கொடி தாவரங்கள் அறிமுகமாகின. அன்பு நண்பர்களே, ஒரு பூமிக்கு இயற்கையின் பல மாறுதல்கள் தேவை. இதன் காரணத்தால் பூமிக்கு இரவு மற்றும் பகல் அறிமுகமானது. தோழர்களே, பூமிக்கு கடவுள் என்பவன் நாம் இல்லாமல் மாறுதல்கள் மாறி மாறி வர வேண்டும் என்பதற்காக பூமிக்கு நிலவு மற்றும் சூரியன் அறிமுகமானது. அன்பு நண்பர்களே, இவையாவும் ஒழுங்காகவும் பின்பு சிறப்பாகவும் நடக்க பூமிக்கு சுழற்சி என்பது அறிமுகமானது. அன்பு நண்பர்களே, பல செல்களின் தொகுப்புகள் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகிற்கு உயிரினம் அறிமுகமானது. தோழர்களே, இவையாவையும் ஒழுங்காகவும் செயல்முறைப்படுத்தவும் பராமரிக்கவும் பின்பு இந்த உலகில் எல்லாவற்றையும் பாதுகாக்கவும் பல கோடிக்கணக்கான செல்களின் தொகுப்பு தான் அந்த அறிமுகம். அதுதான் மனித இனம். தோழர்களே, ஆகவே அன்பு நண்பர்களே, மனிதனானவனை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்ய பூமியானது எத்தனை அறிமுகம் செய்துள்ளது பார்த்தீர்களா தோழர்களே? ஆகவே நாம் வாழ்வில் வெற்றி பெற இன்னும் நமக்கு எத்தனை அறிமுகம் தேவைப்படும் நண்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே அறிமுகம் என்ற வார்த்தை எனக்கும் மற்றும் மற்ற எல்லோருக்கும் ஒரு அறிமுகத்தை தொகுத்து வாழ்வில் கொடுத்துள்ளது நண்பர்களே. ஆகவே அதற்கும் என் நன்றி அன்பு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவில் பார்த்த என்னோட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. Bye friends.